கனமழை முடிஞ்சிருச்சா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா முடியலைங்க. இனிமேதான் நமக்கு பயங்கரமான மழை பொழிவு தமிழ்நாட்டில் ரொம்ப ரொம்ப தீவிரமா இருக்க போகுது அப்படின்னு சொல்லி தான் நம்ம பார்க்க போறோம். பயங்கரமான மழை பொழிவு நிறைய மாவட்டத்தில் தொடர்ந்து நம்ம பார்த்தோம். கிட்டத்தட்ட 10 சென்டிமீட்டருக்கு மேலாக சில மாவட்டத்தில் மழையும் பதிவாகியிருக்கு. 5 சென்டிமீட்டருக்கு மேலாகவும் நிறைய மாவட்டத்தில் மழை பதிவாகியிருக்கு. மறுபடியும் நமக்கு தீவிரமான மழை பொழிவு வரப்போகுது. மறக்காம நீங்க லைக்கை போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க வேகமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நிறைய பேர் என்னன்னே தெரியல சப்ஸ்கிரைப் பண்ணாமலே இருக்காங்க, அதனால மறக்காம எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களான்னு போய் பாருங்க. உடனே சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படியே ஒரு லைக்கை போடுங்க, உங்க நண்பர்களுக்கு தெரியப்படுத்து ஷேர் பண்ணுங்க. இவ்வளோ துல்லியமா கண்டிப்பா யாராலையும் வானிலை சொல்ல முடியாது. இப்படிப்பட்ட ஒரு மழை பொழிவு வரப்போகுதுன்னு சொல்லிட்டு ரொம்ப நாளா சொல்லிக்கிட்டே இருந்தோம். சரியா நமக்கு மழை தொடங்கியிருக்கு. ஏப்ரல் 12 தரமான சம்பவம் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே நம்ம வானிலையெல்லாம் போட்டிருப்போம். பாருங்க, தொடர்ந்து பல நாட்களாக இந்த மழை பத்தி நம்ம பேசிக்கிட்டே இருக்கிறோம். நிறைய பேர் மழையெல்லாம் வராதுங்க, சும்மா சொல்லாதீங்க அப்படின்லாம் சொல்லியிருந்தீங்க. சரியான மழை வெளுத்து வாங்கியிருக்கு தென் மாவட்டத்தில். கிட்டத்தட்ட நிறைய இடங்கள் நேற்றைக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் மாலை நேரங்களில் எந்த அளவுக்கு மழை வந்து பதிவாயிருக்குன்னு. நேற்று மாலை மற்றும் இரவு நேரத்தில் மதுரை, திண்டுக்கல், விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம், தூத்துக்குடி, திருநெல்வேலி, தேனி, தென்காசி, கன்னியாகுமரி, கோயம்புத்தூர், நீலகிரி மாவட்டத்தில் நிறைய இடத்துல மழை வந்திருக்கு. மழை வராமல் இல்லை, நிறைய இடத்துல மழை வந்திருக்கு. இருந்தாலும் சில இடங்களில் எங்களுக்கு இன்னும் மழை வரலை அப்படின்னும் சொல்லியிருக்கீங்க. கண்டிப்பாக அதையும் நம்ம பார்க்க தான் போகிறோம். நிறைய பேர் வந்து மழை வந்திருக்கு அப்படின்னும் கமெண்ட் பண்ணியிருக்கீங்க, மழை வரலை அப்படின்னும் சொல்லியிருக்கீங்க. இதில் மழை வராத மாவட்டம் அப்படின்னா வட தமிழ்நாடு, மழை வந்த மாவட்டம் அப்படின்னா தென் தமிழ்நாடு. ஏன்னா இந்த பகுதிகளுக்கு மட்டும்தான் மழை பொழிவு அப்படிங்கிறது தீவிரமாக பதிவானது தென் தமிழ்நாட்டில். அடுத்ததாக இப்போ புதிதாக நமக்கு டெல்டா மாவட்டத்திலையும் மழை கண்டிப்பாக இருக்கும். நாகை, தஞ்சை, திருவாரூர், அரியலூர், பெரம்பலூர், திருச்சி மற்றும் புதுக்கோட்டையிலையும் கண்டிப்பாக கனமழை உண்டு. நேற்றைக்கே புதுக்கோட்டையில் மழை வெளுத்து வாங்கிருச்சு சில இடங்கள். புதுக்கோட்டை மாவட்டத்தில் சில இடங்கள்லாம் காற்றுடன் கூடிய கனமழையும் பதிவானதெல்லாம் பார்த்தோம். தொடர்ந்து மழை வரும். இனிமே நமக்கு வந்து அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்கள் ஒரு மழைக்காலம் போல கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். சரி, தமிழ்நாட்டில் வந்து ஒரு அதிகனமழை ரெட் அலர்ட்லாம் கொடுப்பாங்களா? கண்டிப்பாக உண்டு. அது எந்த நாளில் கொடுக்கப்படும், எந்த நாளில் அதிகனமழை வரும், வெள்ளப்பெருக்கெல்லாம் எந்த நாளில் வரப்போகுதுன்னு சொல்லி தான் மிக தெளிவாக நம்ம பார்க்க போகிறோம். முதலாவதாக மழை வராத மாவட்டங்கள் முதல்ல பார்த்துட்டு அதுக்கப்புறம் எத்தனை சென்டிமீட்டர் மழை பெய்த மாவட்டங்களில் எத்தனை சென்டிமீட்டர் மழை வந்திருக்கு அப்படிங்கிறதையும் தெளிவாக நம்ம பார்க்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணலைனா உடனே ஒரு சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், புதுச்சேரி, காரைக்கால், கள்ளக்குறிச்சி, பயங்கரமான வெயில், அனல் காற்று, மழையே இல்லை இந்த பகுதிகளில். கமெண்ட் செக்ஷனில் நிறைய பேர் சென்னையிலேருந்து கடலூர் வரை இருக்கக்கூடிய மாவட்டங்கள் பலரும் சொல்லியிருந்தீங்க, அட என்னப்பா எங்களுக்கெல்லாம் மழை எப்போ தான் வரப்போகுது அப்படின்னு சொல்லியும் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. சென்னை மக்கள் ரொம்ப ஆர்வமாக இருக்கிறாங்க மழையை பார்க்கறதுக்கு. கண்டிப்பாக நம்ம சொல்கிறோம், இந்த மாத இறுதியில் தான் உங்களுக்கு மழை பொழிவுங்கிறதே ரொம்ப தீவிரமாக இருக்கும். இப்போதைக்கு நமக்கு சென்னையில் வந்து ஒரு மிக கனமழை, அதிகனமழை, கனமழை கூட வாய்ப்பு ரொம்ப குறைவாக தான் இருக்குது. தொடர்ந்து நம்ம பார்க்கலாம், வரும் நாட்களில் ஒரு லேசான மழை மட்டும் எதிர்பார்க்கலாம். லேசான மழை, ஏதாச்சும் சில இடங்களில் ஒரு மிதமான மழை மட்டும், கடலூர், விழுப்புரம், கள்ளக்குறிச்சி இது போன்ற மாவட்டத்தில் ஏதாச்சும் சில இடங்களில் மட்டும் ஆங்காங்கே லேசான மழையும் இல்லை ஒரு மிதமான மழை மட்டும் வரப்போகுது. மற்றபடி நமக்கு ரொம்ப கனமழை தீவிரம் ஆகாது இந்த பகுதிகளுக்கு. நிச்சயமாக இந்த தென்மேற்கு பருவமழை பொறுத்த வரைக்கும் தொடங்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா மாவட்டத்திலையும் நிச்சயமாக நமக்கு கனமழை வரும். அதுக்கப்புறம் உள் மாவட்டங்கள், வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை மக்கள் தொடர்ந்து நீங்கள் கேட்டிருந்தீங்க, என்ன ப்ரோ பயங்கரமாக வெயில் வந்துகிட்டு இருக்கு, தண்ணீர் பற்றாக்குறை வேறு எங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. இந்த கிருஷ்ணகிரி, தருமபுரி பக்கம்லாம் மழை வரணும், விவசாயங்கள் இங்கேயும் நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி கிருஷ்ணகிரி மாவட்டத்திலேருந்து கமெண்ட் போட்டிருந்தாங்க. கிருஷ்ணகிரி, தருமபுரி மாவட்ட மக்கள் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த மாத இறுதியில் தான் படிப்படியாக நமக்கு மழை அதிகரிக்க வாய்ப்புகள் இருக்குது. தற்போதைக்கு இந்த கிருஷ்ணகிரி, தருமபுரி, வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டையில் சில சமயங்களில் வானம் ஓரளவு மேகமூட்டமாக இருக்கும், சில சமயங்களில் வெயில் பொறுத்தவரை அனல் காற்று கடுமையாக இருக்கும். அடுத்தபடியாக திருப்பூர், ஈரோடில் மழை எதிர்பார்க்கலாம். நிறைய பேர் வந்து எங்கள் ஊர்லலாம் மழை வருமா, திருப்பூர், ஈரோடு கேட்டிருந்தீங்க. திருப்பூர் மற்றும் ஈரோடு மாவட்டங்களில் கண்டிப்பாக மழை வாய்ப்புகள் இருக்குது.
சில இடங்களில் கனமழை கூட நமக்கு வந்து பதிவாகும். திருப்பூர் மற்றும் ஈரோடு மாவட்ட மக்கள் மழை இன்றைக்கு நீங்கள் பரவலாக எதிர்பார்க்கலாம். நேற்றைக்கும் சில இடங்களில் மழை வந்திருக்கு, ஈரோடு மற்றும் திருப்பூரில், எல்லா இடத்துலையும் கிடையாது, சில இடங்களில் நேற்றைக்கும் நமக்கு மழை வந்திருக்கு, இன்றைக்கும் மழை வரும், தொடர்ந்து எதிர்பார்க்கலாம். பகுதியாக இருக்கும் சேலம், கரூர், நாமக்கல், திருப்பூர், ஈரோட்டில் வந்து எல்லா இடத்துலையும் மழை எதிர்பார்த்திட முடியாது. சில இடத்துல மழை வரும், சில இடங்களில் மழை வராது. மாவட்டம் முழுவதும் வந்து எங்களுக்கு வந்து கனமழை வரணும் அப்படின்னா இந்த கன்னியாகுமரி, தூத்துக்குடி, திருநெல்வேலி, விருதுநகர், சிவகங்கை, அதுக்கப்புறம் தேனி, தென்காசி, இங்கே தான் நமக்கு மாவட்டம் முழுவதும் கனமழை வரும். மற்றபடி மற்ற பகுதிகள் எல்லாமே நமக்கு வானம் ஓரளவு மேகமூட்டமாகவும் சில இடங்களில் மட்டுமே அந்த லேசான மழைப்பொழிவுகள் எதிர்பார்க்கப்படுது. தொடர்ந்து நம்ம பார்க்கலாம், வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, சேலம், கரூர், நாமக்கல், திருப்பூர், ஈரோடில் குறிப்பாக நமக்கு ஒரு சில இடங்களில் பகுதியான மழைப்பொழிவுகளும் உறுதியாக இருக்கும். வெயிலுடைய தாக்கம் கொஞ்சம் குறைஞ்சிருக்குங்க. கடந்த நாள் நம்ம பார்க்கும்போது வெயில் தாக்கம் குறைஞ்சிருக்கு. ஏன்னா பொதுவாக இப்போ திருநெல்வேலி, மதுரை, திண்டுக்கல் பக்கம்லாம் நமக்கு 40 டிகிரி செல்சியஸ், 41 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் இருந்த வெயில் தாக்கம் இப்போ வந்து 36 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் வெப்பம் பதிவாயிட்ருக்கு. இதில் வெயில் குறையாமல் இன்னமும் நமக்கு 40 டிகிரி செல்சியஸ் கிட்டத்தட்ட வந்துகிட்டு இருக்கு அப்படின்னா வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டையில் வெயில் குறையாது. ஏன்னா இந்த பகுதிகளுக்கு மழை இல்லாததுனால வெயில் ரொம்ப தீவிரமாக இருக்கும். மேகக்கூட்டங்களை கூட அதிகமாக பார்க்க முடியாது வேலூர் மாவட்டத்தில், அந்தளவிற்கு பயங்கரமான வெயிலுடைய தாக்கம். தமிழக ஆந்திர எல்லையோர பகுதிகள், தமிழக கர்நாடக எல்லையோர பகுதிகளில் மழை வாய்ப்பு தற்போதைக்கு கிடையாது. அப்போ எங்கெல்லாம் நமக்கு மழை அதிகமாக இருக்குன்னா தமிழக கேரள எல்லையோர பகுதிகள், இங்கே தான் நமக்கு அதிகப்படியான மழையானது நிச்சயமாக வரப்போகுது. அதனால் இந்த தென்மேற்கு பருவமழையில் ரெட் அலர்ட்லாம் கண்டிப்பாக உண்டு, அதிகனமழை உண்டு, வெள்ளப்பெருக்கு உண்டு. தென்மேற்கு பருவமழையில் நிறைய மழை வாய்ப்பு, எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு வெயிலுடைய தாக்கம் ரொம்ப கொடுமையாக இருக்கோ அதே போல் மழையினுடைய தாக்கமும் கொடுமையாக இருக்க போது பயங்கரமான மழை பொழிவும் வரக்கூடிய ஜூன், ஜூலை மற்றும் ஆகஸ்டில் நல்ல ஒரு சிறப்பான மழையானது எல்லா இடங்களுக்குமே நமக்கு வந்து பதிவாகும். எங்கெங்கெல்லாம் மழை வரலன்னு சொல்லி நீங்கள் கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கீங்களோ அங்கெல்லாம் நமக்கு ரொம்ப தீவிரமாக இருக்க போகுது. சரி, ஏதாவது புயல்லாம் ஏதாவது உருவாகுமா ப்ரோ அப்படின்னு சொல்லி கமெண்டில் கேட்டுட்டு இருக்காங்க. ஏதாவது புயல் ஏதாவது உருவாகிட்டு இருக்கா, என்ன ஆச்சு, ஏன் திடீர்னு இவ்வளோ நாளாக வெயில் தானே வந்துகிட்டு இருந்தது, இப்போ என்ன திடீர்னு மழையெல்லாம் வந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. கண்டிப்பாக நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். தென்னிந்திய பகுதிகள் மேலே வளிமண்டல கீழடுக்குகளில் காற்றின் திசை மாறுபடும் பகுதி நிலவுகிறதுனாலையும் குமரி கடல் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளில் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி பொறுத்த வரைக்கும் நிலவுகிறதன் காரணமாகவும் நமக்கு நல்ல ஒரு மழை பொழிவு அப்படிங்கிறது பதிவாயிட்டிருக்கு. அதனால் தென்மேற்கு பருவமழை, வடகிழக்கு பருவமழை இதெல்லாம் எதுவுமே இப்போ தொடங்கலை. அதனால் நிறைய பேர் வந்து குழப்பிக்கிறாங்க பருவமழை ஏதாவது தொடங்கிருச்சா அப்படின்னு, இன்னும் தொடங்கலை. எதன் காரணமாக மழை இப்போ வந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிற தகவல் இப்போ நம்ம சொல்லியிருந்தோம். தொடர்ந்து நமக்கு அடுத்த மாதத்தில் தான் இந்த கேரளா பகுதிகளில் மழை தீவிரமாக இருக்கும். ஏன்னா கேரளா, கர்நாடகா கூட நீங்கள் சொல்கிறீங்க, எங்களுக்கும் நீங்கள் சொல்லணும், தமிழ்நாடு மட்டும் நீங்கள் சொல்லக்கூடாது, எங்களுக்கும் நீங்கள் வானிலை சொல்லணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. கர்நாடக மக்கள் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறாங்க, தண்ணீர் பஞ்சம் பயங்கரமாக இருக்குது கர்நாடகாவில், ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. எங்களுக்கு எப்போ மழை வரும் சொல்லுங்கன்னு வேற கேட்டிருக்கீங்க. கண்டிப்பாக உங்களுக்கும் மழை உண்டு. இந்த ஏப்ரல் மாத இறுதியில் கர்நாடகாவில் படிப்படியாக நமக்கு மழை தீவிரமாக வாய்ப்பு இருக்குது. கேரளாவிலும் இப்பொழுதே நமக்கு நிறைய இடங்களில் மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. வரக்கூடிய நாட்களிலும் நல்ல ஒரு தீவிரமான மழை பொழிவு அப்படிங்கிறது உறுதியாக இருக்கும். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுக்காகவே துல்லியமான வானிலை அறிக்கை பொறுத்த வரைக்கும் சொல்லிக்கிட்டு இருக்கோம். எல்லாருமே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணும், கனமழை முடியலை அதுதான் நம்ம திருப்பி சொல்கிறோம், கனமழை முடியலை. இனிமே தான் நமக்கு நிறைய மாவட்டத்தில் மழை பொழிவையும் பார்க்க போகிறோம் நண்பர்களே. தொடர்ந்து உங்கள் நண்பர்கள், உறவினர்கள் எல்லாருக்கும் நீங்கள் தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்கள்.